பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் தாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே எதற்காக இன்னும் உனக்கு கவலை உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வேனும் கடலை கடக்க உதவி செய்வேன் துவாரகா மாயி மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் என்னை நீ பார்க்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் வியாழன் அன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்னையே நீ நினைத்துக் கொண்டிருந்தால் அனைவரும் உன்னை நினைத்துக் கொள்வார்கள் என்னை நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் என்னை ஊதுபத்தி புகையிலிருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் எந்த இடத்தில் வரும் புகையிலும் என்னை நினைக்க வைப்பேன் தாய் ஆலயத்தில் நான் உதவி கொண்டு இருப்பவனைப் போல இருப்பதாக உணர்ந்தால் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன் என் முன் நீ கைகூப்பி நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்களையும் தடுத்து நிறுத்துவேன் உன் மனம் எப்படி என்பதையும் உன் சூழ்நிலைகள் அதை எப்படி திசை மாற்றி உன்னை சித்தரிக்கிறது என்பதையும் நான் அறிவேன் உன் மனம் காயப்பட்டு ரணமாகி உள்ளது உனக்கான பாதுகாப்பாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் உயிராய் சுமக்கிறேன் பின்பு எப்படி உங்களை நிர்கதியாய் விடுவேன் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார் வித்தியாசம் நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய் ஒரு பூ பூக்க அது மொட்டாய் இருக்கும் போது அது பூவாய் மலர அது எதிர்கொள்ளும் விஷயங்கள் என்ன என்பதை நீ அறிவாயா அதுவும் உயிருள்ள ஒரு ஜீவன்தான் ஆனால் அதற்கான நேரம் இவ்வுலகில் ஒரு நாள் தான் அது பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாரும் கண்டதில்லை ஒரு நாள் ஆயுள் கொண்ட அந்த மொட்டு பூவாய் பூக்க அது சந்திக்கும் விஷயங்கள் அதிகமான சூரிய வெளிச்சம் அதிகமான மழை பனி சில நேரம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போகலாம் ஆனால் அவையெல்லாம் அதற்கு சவாலான விஷயம் அதை தாண்டி அது பூக்கிறது இப்படி ஒரு நாள் ஆயுள் கொண்ட பூ இவ்வளவு தைரியமாய் செயல்படுகிறது என்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து உன்னால் வெற்றி என்ற மலராய் பூக்க முடியும் உனக்கு துணையாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் இருந்த அரவணைப்பேன் உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்ற எண்ணத்தை தூக்கி ஏறி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின் படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு
அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி ஏறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும். நேரம் பொன் போன்றது, அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அதை எல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது. தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை தூக்கி ஏறி, அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித்தருவேன். இமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டது எல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். குழந்தையே, என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்ந்திருக்கிறதோ அதை போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. என்னை நம்புகிறாய் அல்லவா? என் வார்த்தைகளை தேவ வாக்காய் நினைத்து செவி மடத்து எடுக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒலி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கின்ற நான் இருக்கும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என்று நினைக்காதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகு பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விட வேண்டாம். கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்து முள்ளை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல் இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும் போது அதை எடுக்க பலமுறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே. ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும். ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் பலமுறை குத்துவதால் வரும் வலி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள்வாயாக. கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். பாபா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்ற போகிறார் என நினைப்பீர்கள். பயப்படாதீர். என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றி விடுவேன். என் சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய்.
நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றுவேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.